உறவுகளுக்கு இனிதான காலை உற்சாக வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வியாழக்கிழமை 2015ஆம் ஆண்டு. சிறப்பான அழகான காலை வேளையை அழகாய் ஆரம்பம் செய்து வைத்தது நேற்றைய இரவு சன்ரைஸ் செய்திகளின் மேல் ஒளிபரப்பு. செய்திகளோடு இணைந்து செய்திகளை வாசித்தளித்த அத்தனை செய்தியாளர்களுக்கும் மிக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே விடுபட்ட செய்தியோடு இணைந்து செய்திகளை இணைத்து தொகுத்து தந்த பார்த்திபன் அண்ணா அவர்களையும் நினைவில் தாங்கிக் கொண்டு நேற்றைய இரவு சன்ரைஸ் நேரத்தில் ஒலியமைப்போடு இணைந்து தொகுத்துக் கொடுத்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நாளினை, இந்த வருடத்தின் நிறைவு நாளினை அழகாய் வரவேற்றுக் கொள்வோம். சாட்சி லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து வளமை போலவே சிறப்பான அழகான ஒரு அற்புதமான நாள், இந்த வருடத்தின் நிறைவான நாள் இன்று அழகாய் புலர்ந்திருக்கிறது. நமக்கே நமக்காய் தன்னுடைய புலர்வினை தந்திருக்கின்றது. புலர்ந்திருக்கும் இந்த நாளிலும் எல்லாருக்குமே எல்லாமுமே கிடைக்க பெற வேண்டும். வருகின்ற 2016ஆம் ஆண்டு நம் அனைவர் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத வளங்களையும் கொடுக்கும் ஒரு புதிய ஆண்டாக மலர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த நேரத்தை, இந்த பேச்சை, இந்த மூச்சை இதுவரைக்கும் இழுத்து வைத்து தந்து கொண்ட அந்த படைத்த இறைவனுக்கும் நன்றிகள் கூறிக்கொண்டு இந்த நாளை அழகாய் வரவேற்றுக் கொள்வோம். மிக நலமாய் உற்சாகமாய் இருக்கிறேன். உங்கள் நலம் எப்படி உற்சாகம் என்று உங்களையும் ஒரு முறை மெல்லமாக கேட்டுக்கொண்டபடியே வியாழன் பரப்பின் பலமையான நிகழ்வுகள் இன்றும் இடம்பெறும். பாடல்கள், சிந்தனைகள், அறிந்ததும் அறியாததும் வியாழன் பரப்பின் சிறப்பு நிகழ்வு கவிதை நேரம் இன்று விடை பெறும் வேளை என்ற தலைப்போடு நகர இருக்கின்றது. தொகுப்பாளர் இரா விஜயகௌரி அவர்கள் இன்று விடுபிடித்திருக்கின்றார்கள். எனவே நகர்த்த வேண்டிய பொறுப்பு என் பக்கமாக இருக்கிறது. பார்க்கலாம். தொடர்ந்து வாணிமோகன் அவர்களின் கலக்கல் நேரம் இருக்கிறது. நீங்களும் கூட இணைந்து உங்கள் நேரத்தை சிரித்து மகிழ்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டபடியே தொடர்ந்து 5 மணிக்கு சர்வதேச புதுக்கிருவை தேவசபையினரின் ஆதரவில் விண்ணொலி நிகழ்வு இடம்பெறும். 6 மணிக்கு ஆன்மீகமும் சிறுவர்களும், 8 மணிக்கு மகரந்த சிதறல். திருமதி நவ ஜோதி யோகரட்னம் அவர்கள் இணைந்து ஒரு விருந்தினரோடு வந்து இந்த நேரத்தை சிறப்பிப்பார் என்று நம்புகிறேன். 9 மணிக்கு சன்ரைஸ் இரவு செய்திகள் ஆரம்பமாகும். தொகுப்போடு வாணிமோகன் அவர்கள் இணைந்து கொள்வார் என எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து நாளை காலை 7:30 மணி வரையும், அதாவது 2016 1 ஜனவரி 7:30 மணி வரையும் இன்றைய நாளின் தொகுப்புகளை மீள் ஒளிபரப்புகளாக நீங்கள் கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்து கொள்ளலாம். தவிர www.firstaudio.net பக்கத்தில் இன்றைய நாளின் எல்லா நிகழ்வுகளும் அங்கு பதியப்பட்டிருக்கின்றன. நீங்கள் போய் பார்த்தால் கவிதைகள் மற்றும் வாசிப்பு அரும்புகள், பாடல் என்று இன்றைய நாளின் எல்லா நிகழ்வுகளும் அங்கு காணலாம். எனவே உங்கள் விரல் அசைவுகளை கூட நீங்கள் அங்கே எடுத்து தரலாம் என்றும் உங்களையும் கேட்டுக்கொண்டபடியே இந்த
வருடத்தின் இந்த நிறைவு நாளுக்கு விடை கொடுக்கிறோம் எனும் போது மெல்லமான ஒரு கவலையும், இன்னொரு ஆண்டில் காலடி எடுத்து வைக்க போகிறோம் எனும் போது இன்னொரு பக்கமான சந்தோஷமும், எல்லாமுமே இப்படித்தான் சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் என்று எல்லாமுமே மாறி 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 வந்து கொண்டிருக்கின்ற ஒரு படைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம், அமைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே எல்லாரும் உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அடுத்த ஆண்டை வரவேற்பதற்காய் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். எனவே தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளின் நிகழ்வுகளுக்குள் எங்களை இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய நாளை ஆரம்பிக்கும் பாடல் வளமை போலவே கிடைக்க பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த பாடலை முதலில் கேட்டுக்கொண்டபடியே இன்றைய நாளில் ஆன்மீக சிந்தனையோடு இணைந்து கொள்ளும் உறவுகள் உங்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனைகளோடும் இணைந்து கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடனே உங்களுக்குள் வருகின்ற சிந்தனைகளையும் மற்றவர்களுக்காய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களையும் நீங்கள் இணைத்து பேசலாம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி என்றால் இன்றும் கூட பிரெண்டா ஜெயம் குரலோடு, இசையோடு, ஜெயம் தங்கராஜா அவர்களின் வரி இணைவோடு பாடல் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த பாடலை முதலில் நாங்கள் கேட்டு குதூகலம் அடைந்தபடியே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்குள் எங்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் பிரெண்டா ஜெயம் அழைக்கப்படுகிறார். Yeah.
அது பிரெண்டா ஜெயம் இதமான அழகான குரலோடு இசையை அமைத்து தந்தையாரின் வரிகளுக்கு மிக சிறப்பாகவே பாடலை தந்து இந்த நேரத்தை மிக மெருகுபடுத்தி இருக்கின்றார். தேவன் வார்த்தைகள் என்றும் ஏற்றிடுவேன், அவர் பாதையில் நடந்திடுவேன், தேவன் வாழ்க்கை என்னுள் சேர்த்திடுவேன், அவர் அன்பினை அடைந்திடுவேன். தாய் போல என்னை சுமந்தவரே, சேய் போல என்னை பார்த்தவரே, என் தனிமையை வந்து நிறைத்தவரே, என் வாழ்விலே தினம் கரைந்தவரே, என் குற்றம் தன்னை பொறுத்தவரே, என் சுற்றம் என்று ஆனவரே, நான் என்றுமே உமை மதித்திடுவேன், என் நெஞ்சிலே உமை துதித்திடுவேன், எப்பொழுதும் உம்மை நினைத்திடுவேன், முப்பொழுதும் நம்மை அடைந்திடுவேன், முப்பொழுதும் நன்மை அடைந்திடுவேன், என் தேவனே என்னை வழிநடத்தும், உம் நேசத்தை என்றும் பொழிந்தருளும். தேவன் வார்த்தைகள் என்றும் ஏற்றிடுவேன், அவர் பாதையில் நடந்திடுவேன், தேவன் வாழ்க்கையை என்னுள் சேர்த்திடுவேன், அவர் அன்பினை அடைந்திடுவேன். அழகான வரிகள், அற்புதமாக அதனை இசை கோர்வைக்குள் தந்து இந்த நேரத்தை அழகுபடுத்தி இருக்கிறார் பிரெண்டா ஜெயம். இருவர் பணிக்கும் மிக மிக நிறைவான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் இணைத்து தந்தபடியே அடுத்த சிந்தனைகளுக்குள் நகர்ந்து கொள்ளலாம்.